மாணவர்களுக்கு வணக்கம். இன்று 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ள இயல் 3 விரிவானம் என்ற தலைப்பின் கீழ் அகழாய்வு என்ற ஒரு பட்டிமன்றத்தை பற்றி இன்று நாம பார்க்க இருக்கின்றோம். முதலில் அகழாய்வுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகழாய்வு என்பது மண்ணினை தோண்டி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நம்மளுடைய தொல் பழங்காலத்தில் உள்ள பல்வேறு வகையான பொருட்களை பற்றி ஆய்வு செய்தலே அகழாய்வு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அகழாய்வு என்பது தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் எங்கெங்கு வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் விட்டு சென்ற பொருட்கள் என்னென்ன, அப்படிப்பட்ட அந்த பொருட்களின் மூலம் நம்முடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் மீட்டெடுக்கும் வகையில் எந்தெந்த பொருட்கள் அமைந்துள்ளன என்பதை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த அகழாய்வு என்பது நம்மளுடைய தொடக்க காலத்தில் சிறு சிறு பொருட்களாக நமக்கு கிடைத்தது. அந்த சிறு சிறு பொருட்களை வைத்து நம்மளுடைய தமிழர்களின் நம் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அப்படிப்பட்ட இங்க அகழாய்வு என்பதை பற்றிய ஒரு பட்டிமன்றம் நமது பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த முதலில் நுழையும் முன் என்பதில் உள்ள கருத்துக்களை நாம் காணலாம். மனிதன் தோன்றி 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. நம்மளுடைய மனித இனம் நம்மளுடைய பூமியில் தோன்றி 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் பண்டைய தமிழர்களின் வாழ்விலை அறிந்து கொள்வதற்கு தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகழாய்வு செய்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது நம்மளுடைய தொடக்க காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் வாழ்ந்த பகுதியை இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அப்படிப்பட்ட அந்த பகுதிகளை இன்றும் அகழாய்வு செய்து கொண்டு நாம் வருகின்றோம். அப்படி அகழாய்வு செய்யும் போது அந்த பகுதியில் என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றது, அந்த பொருட்களை வைத்து நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் என்ன, அவர்களுடைய நாகரிகம் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் இடம், சிறிய குடுவைகள், உரைக்கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள், இது போன்ற பல்வேறு வகையான பொருட்கள் கிடைத்திருக்கிறது. இந்த பொருட்களை அடிப்படையாக வைத்து நம்முடைய தொடக்க காலத்தில் என்னென்ன பொருட்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், அப்படி பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் மூலம் நம்முடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இந்த அகழாய்வு என்பது விளங்கிக் கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த அகழாய்வு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு சில பொருட்களை வைத்து அந்த பொருட்களுடைய காலம் என்ன, எப்படிப்பட்ட மக்கள் அந்த பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் அகழாய்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் தோண்டி செதுக்கி ஆராய்தல் அகழாய்வு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல அந்த மக்கள் வாழ்ந்த ஒரு கூட்டமாக வாழ்ந்த பகுதியை நம்ம தோண்டி எடுத்து செதுக்கி, அதாவது சிறு சிறு செதுக்கி எடுக்கப்பட்ட அந்த மண்புகள்களில் கிடைக்கப்படுகின்ற அந்த பொருட்களை வைத்து அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை ஆராய்வதுதான் இந்த அகழாய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அகழாய்வு மூலியமா நமக்கு பல்வேறு வகையான செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. தொடக்க காலத்திலிருந்து வாழ்ந்த மக்களுடைய பண்புகளையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த அகழாய்வு வரலாறு முழுமை பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதாவது நம்மளுடைய தமிழர்கள் எங்கு தோன்றினார்கள், எவ்வாறு தோன்றினார்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்னென்ன என்பதை அனைத்தும் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த அகழாய்வு என்பது தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த அகழாய்வின் மூலம் வரலாறு நம்மளுடைய வரலாறு முழுமை பெற மிகவும் உறுதுணையாக அமைகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் நாம் வாழ்ந்த காலத்தை மட்டுமின்றி நமது வரலாற்றையும் உணர்த்தும். நம்ம எந்த காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கிறோம், முதல் நூற்றாண்டா, 2ஆம் நூற்றாண்டா, இல்ல 3ஆம் நூற்றாண்டா, இப்படிப்பட்ட எந்த நூற்றாண்டில் நாம் வாழ்ந்தோம் என்பதை உணர்த்துவதற்காக இது போன்ற அகழாய்வு செய்த பொருட்களின் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இவை போன்ற பல்வேறு வகையான கருத்துக்களை நாம் இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி மனிதன் தோன்றிய காலம் முதல் பல்வேறு வகையான பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கையை நாம் இந்த அகழாய்வின் மூலம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அப்படி தொன்மையான பகுதிகளை அகழாய்வு செய்யும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் தோண்டி செதுக்கி அகழாய்வு செய்வதுதான் இந்த அகழாய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆராய்ச்சி செய்வதுதான் இந்த அகழாய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த அகழாய்வு நம்மளுடைய வரலாறுகளை முழுமை அடைய செய்கிறது. நாம் முழுமையாக மக்கள் எங்கு தோன்றினார்கள், எவ்வாறு தோன்றி வளர்ச்சி பெற்று அவர்களுடைய நாகரிக வளர்ச்சி, பண்பாடு வளர்ச்சி இவற்றை அனைத்தையும் இந்த அகழாய்வின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படிப்பட்ட இந்த பொருட்களை வைத்து நாம் வாழ்ந்த காலத்தை மட்டுமல்லாமல் நம்முடைய வரலாற்றையும் உணர்த்துவதற்கு இந்த அகழாய்வுகள் மிக உறுதுணையாக இருந்திருக்கின்றன. இவற்றை அடிப்படையாக வைத்து நமது பாடப்புத்தகத்தில் விரிவானம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு பட்டிமன்ற அழைப்பிதழ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் நடுவர் அவர்கள் மாணவர் பூங்குன்றன் என்பவரும், இதில் முன்னிலை வகிப்பவர் தமிழாசிரியர் கலைவாணன் என்பவரும், தலைப்பு இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடு தேவையற்ற செலவினமே என்பதுதான் தலைப்பு. அதாவது இன்றைய காலகட்டத்தில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடா அல்லது தேவையற்ற ஒரு செலவினமா என்பதை பற்றி இன்றைய வாதம் வந்து தொடங்குகின்றது. அதில் தேவையான செயல்பாடு என்பதை பற்றி பாத்திமா செல்வன் என்பவரும், அதே போல தேவையற்ற செலவினம் என்பதை பற்றி முத்து அன்புமேரி என்பவர்களும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வராங்க. சரி, அப்படி பார்க்கும்போது இந்த கொடுத்திருக்கின்ற ஒரு தலைப்பே மிகவும் ஒரு பொருத்தமான தலைப்பு. அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையா இல்ல தேவையற்றதா அப்படின்னு பார்க்கும்போது இப்பவே நம்மளால கரெக்டா சொல்ல முடியும். கண்டிப்பா அகழாய்வுன்றது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவை. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த கீழடியில ஏகப்பட்ட பொருட்கள் நம்ம கிட்ட கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே அந்த ஏகப்பட்ட பொருட்களை கண்டுபிடிக்கும் போது அந்த பொருட்கள் அனைத்தும் நம்மளுடைய வரலாற்றை முழுமை அடைய செய்கிறது. எங்கு நம்மளுடைய தமிழினம் தோன்றியது, எந்த இடத்தில் தோன்றியது, என்ன மாதிரி பொருட்கள் அவர்கள் பயன்படுத்தினாங்க, அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவர்கள் அந்த இடத்தில் எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கி இருக்கிறார்கள், என்ன தொழில் செய்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட உணவுகளை அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள், இது மாதிரி பல்வேறு வகையான செய்திகளை இந்த அகழாய்வின் மூலம் நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இன்றைய சூழ்நிலையில் இந்த அகழாய்வு என்பது தேவையா தேவையற்ற ஒரு செலவினமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேவையான செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமா செல்வன் என்பவரும், தேவையற்ற செலவினம் என்பது பற்றி முத்து அன்புமேரி அவங்க நான்கு பேரும் இந்த அகழாய்வு பற்றி பல்வேறு வகையான கருத்துக்களை முன்வைக்க வராங்க. அதுல தலைமை உரை முதலில் வளம் வரலாற்றை அறிவதற்கு ஆய்வு என்பது அறிவின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடு தேவையற்ற செலவினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அகழாய்வு என்பது நம்மளுடைய வரலாற்றை அறிவதற்கு ஒரு முக்கிய காரணமாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த இடத்தை நம்ம ஆய்வு செய்யும் போது இது அனைத்தும் நம்மளுடைய அறிவின் வெளிப்பாடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலில் ஒருத்தவர் முத்து என்பவர் இந்த அகழாய்வு என்பது ஒரு தேவையற்ற செலவினம் என்பதை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். அதில் முதலில் அவர் உள்ளங்கையில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது மீண்டும் போயிட்டு இந்த மண்ணை தோண்டி அதுல இருக்கக்கூடிய பொருட்களை அனைத்தும் எடுத்து அதை எல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து ஒரு தேவையற்ற செலவினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. முதல்ல உள்ளங்கையில் உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட மண்ணை நம்ம தோண்டி எடுத்து அதுல இருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை நமக்கு ஒரு தேவையற்ற செலவினமே அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலில் தன்னுடைய வாதத்தை அவர் முன்வைக்கிறார். சரி, அப்படி இருக்கும் போது இன்றைய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் போது அறிவியல் உலகத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அனைவருமே நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு புரிந்த இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் மீண்டும் போயிட்டு அந்த மண்ணை தோண்டி அதுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் நம்ம சேகரித்து இது எல்லாமே வந்து நமக்கு தேவையற்ற ஒரு செலவினம் அரசு நம்மளுடைய அரசுக்கு ஒரு தேவையற்ற ஒரு செலவினம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை சொல்றார். அதற்கு அடுத்தது பார்க்கும்போது பழைய தலைமுறை பற்றி நம்ம ஏன் பேச வேண்டும், காலம் கடந்தது கடந்து போய்விட்டது, மீண்டும் மீண்டும் நம்மளுடைய பழைய தலைமுறையை நம்ம அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கின்னு நாம என்ன பண்ண போறோம், இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய தலைமுறையை பற்றி எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த உலகம் கைபேசியில் உலகத்தை நாம்
சுற்றி கொண்டு வருகின்றோம். இப்ப மீண்டும் போயிட்டு இந்த மண்ணை தோண்டி அதுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் சேகரிச்சு அதன் மூலியமா நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய கேள்வியை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாம அகழாய்வில் கிடைக்கும் இந்த செல்லாத காசு அடிப்படையை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அதாவது இன்றைய காலகட்டத்துல நமக்கு தேவையான பல்வேறு பொருட்கள் நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம், இதற்கு போயிட்டு அந்த செல்லாத காசுகளை நாம எடுத்துக்கொண்டு வந்து நாம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வானுலகத்துல பறந்து செவ்வாயில நம்ம எல்லாருமே குடிகொண்டு இருக்கின்றோம், குடியேறுகிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மீண்டும் அந்த அகழாய்வை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மடிக்கணினி மலைக்கே வைக்கிறது, அதே போல இன்றைய அந்த லேப்டாப் என்று அழைக்கப்படுகின்ற மடிக்கணினி மூலமா நம்ம எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதை விட்டுட்டு மீண்டும் போயிட்டு நம்ம ஏன் அகழாய்வை நம்ம செய்யணும், இது எல்லாமே ஒரு தேவையற்ற ஒரு செலவினம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அதிகம் உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் இதை மேலும் மேலும் நம்மளுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக பல்வேறு வகையான பொருட்களை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு. திரும்ப போயிட்டு ஏன் நம்ம பழங்காலத்துக்கு போயிட்டு அந்த பொருட்களை நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை அடிப்படையாக வைத்து நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாவேந்தர் கூறிய கருத்தை இங்கே முன்வைத்திருக்கிறார். அறிவை விரிவிசை என்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே பாவேந்தர் சொன்ன கருத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை, நம்மளுடைய இந்த தலைமுறையை நாம் எவ்வாறு செழித்து வளர வேண்டும் என்பதை பற்றி இங்கே முன்வைக்கிறார். இது எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய பொருட்களை நம்ம தோண்டி எடுத்து அகழாய்வு செய்து அதுல எதுக்கு நம்ம தேவையில்லாத செலவினத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அதனால் அறிவை வீணாக்கி கொண்டு இருக்கின்றோம். இப்படி எல்லாம் நம்ம பழைய பொருட்களை நம்ம சேமிக்கும் போது அதை எல்லாத்தையும் நம்மளுடைய பழைய பொருட்களை மட்டும்தான் பழைய தலைமுறை மட்டும்தான் நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கோ இல்ல இந்த தலைமுறைக்கோ நமக்கு தேவையானதை நம்ம சேமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படிப்பட்ட அகழாய்வு நமக்கு ஒரு தேவையற்ற செலவினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி இருக்கும் போது இந்த அகழாய்வு மூலமா பானை ஓடுகள் கற்கருவிகள் நீர் சேகரிக்கும் இடம் சிறிய குடுவைகள் உரை கிணறுகள் சுடுமண் கூரை ஓடுகள் இவை அனைத்தும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு தேவையற்ற செலவினம் மட்டும்தான். இப்படிப்பட்ட இந்த தேவையற்ற இந்த செலவினத்தால நம்மளுடைய அரசாங்கத்திற்கும் தேவையில்லாத ஒரு செலவு மட்டும்தான் ஏற்படும். அதனால இது வந்து அகழாய்வு என்பது ஒரு தேவையற்ற செலவினமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி மாணவர்களே, இதை தொடர்ச்சி நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.